வணக்கம். காற்றும் மீனவனும் நம்ம சேனல்ல ஒரு சில காரணங்களால வீடியோ போட முடியல. ஒரு அருமையான வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கலர் வள தொழில் பார்க்கறதுக்காண்டி நாங்கள் கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம், வாங்க. இது எங்க சேனி போட்டு, எங்க சேனி போட்டுல பாடு பரவாயில்லன்னு சொல்லி அந்த போட்டு பின்னாடி நாங்க போய்கிட்டு இருக்கோம். அதை போட்ட கணக்கு பண்ணி நாங்க வளவுறக்காண்டி இதான் அந்த போட்டு. அந்த போட்டு பின்னாடி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கரையிலேருந்து நம்ம டீசல் ஊற்றுற மாதிரியா தான் இருக்கும். அதனால தொடர்ந்து பார்த்தோம். டீசல் ஊற்றுற மாதிரியா இருந்தால் இப்போ நம்ம ஊற்றுறோம். டீசல் ஊற்றுற மாதிரியா தான் இருக்கு, அதனால டீசல் ஊற்றுறாங்க. இப்படி வாட்டர் கேனில் பிடிச்சி வைக்கிறது எங்களுக்கு ஓடும்போது ஊற்று வைக்கிறது சாதகமாக இருக்குது. இன்னும் ஸ்லோ பண்ணி வாழைக்கு பிடிக்கணும் தேவையில்லை. வாட்டர் அப்படியே சார்ஜ் ஊற்றலாம். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து டீசல் ஊற்றாமல் நாங்கள் போய் வள ஊற்றலாம். என்ன பின்ன போட்டு ஏந்து ஓடி இருந்துச்சுன்னா வள விடுறதுக்கு போட்டோவில் கணக்கு பண்ணிட்டு நம்ம வந்து டீசல் பார்க்காம இருந்துட்டோம்னா இன்ஜின் ஏர் ஆகிடும். அப்படி இன்ஜின் ஏரை எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு லேட்டாக இருக்கிற காண்டி நாங்கள் அட்வான்ஸாக டீசல் ஊற்றுறோம். நம்ம சேனி போட்டு பக்கத்துலேயே நம்ம வள இலக்கியாச்சு. வள விட்டாச்சுன்னு சொல்கிறது தெரிகிற காண்டி கொடியை தூக்கி பிடிச்சிருக்காப்ல. கொடியை தண்ணி இலக்கிட்டு போய்க்கிருக்கோம். இந்த கொடியை எதுக்கு போகிறோன்னா எங்கள் வலை இங்கே கிடக்குன்னு சொல்லி நாங்களும் பார்க்குறதுக்கு முன்ன பின்ன வந்து போட்டு ஏதாட்டு ஓடி வந்தாலும் இந்த கொடியை கணக்கு பண்ணி ஓடிக்கிடுவாங்க. எங்கள்கிட்ட மொத்தம் 24 வலை, 12 வலை இப்போ இலக்கி ஆச்சு தண்ணியில். இன்னும் 12 வலை போட்டில் இருக்குது. வலை இலக்கிட்டு போய்க்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம வலையை விட்டு முடிஞ்சாச்சு. இதான் கொடுக்கு கல். இப்போ அண்ணன் வந்து கொடுக்கு கல்லை தள்ள வர்றாப்புல போடுங்க மாதா வேணும். வலை இலக்கி முடிஞ்சாச்சு, சாப்பிட போறோம். வீட்டுல இருந்து சாப்பாடு வந்திருக்கு. என்ன சாப்பாடுன்னு சொல்லி பாப்போம். வெள்ளச்சோறு தூக்கச்சட்டியில குழம்பு வேற சொல்றாங்க. ஓபன் பண்ணி பாப்போம். முருங்கைக்காய் பொரியல், கடல் மேல முருங்கைக்காய் பொரியல். மீனே காணோம், மாத்தி ஊத்திடுறாப்ல. மீன் குழம்பு ரொம்ப கட்டியா இருக்குன்னு சொல்லி மொத்தமே 4 பீஸ் தனியா இருக்கு. இந்த தூக்கத்து பீஸ் கிடக்கோ. வலையா வாங்க ஆரம்பிச்சாச்சு, ஆனா மீன் தான் ஒண்ணு வரல. வலையில மீன் கம்மியா வந்தனால நாங்க எப்போ வலையை கழிச்சு வாங்கிட்டோம். எப்போ நாங்க கரையை போய் தான் கழிப்போம். மீன் அதிகமா வந்தா வலையில சேரா வருது. இதான் நாங்க பிடிச்ச மீன். அணியத்துல ஒரு பாக்ஸ்ல கொஞ்சம் இருக்கு. இதான் லாஸ்ட் வலை வாங்கிட்டு இருக்கோம். வாங்கி முடிச்சு ஓடியாச்சு. காத்து உரமா கிடக்கறனால தண்ணி மேல படக்கூடாதுன்னு சொல்லி தாட்டை விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலையில தாட்டை விரிச்சு ஒரு பட்டை வலை மேல விரிச்சு ஒரு பட்டை மூடிக்கிடுவாங்க. இது பழைய கிழிஞ்ச தாட்டு தான். இதான் நாங்க பிடிச்ச மீன். மீனை எடை போடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ இடம் இருந்துச்சு நீங்களே பார்த்துக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதான் பிடிச்ச மீன். இந்த மீன் ஒரு கிலோ வந்து 27 ரூபா ரேட்டு. எங்களுக்கு 201 கிலோ மீன் இருந்துச்சு.